வணக்கம். 12th எக்ஸாம் பாத்தீங்கன்னா வர 28ஆம் தேதி முடியுது, பட் நீங்க 23ஆம் தேதியை பாத்தீங்கன்னா மேஜர் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன்ஸ் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க, நிறைய காலேஜஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தெம், எனக்கு தெரிஞ்சு என்ன சுத்தி இருக்கிற எல்லா காலேஜஸுமே அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து எப்படி காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. நான் வந்து உங்களுக்கு 5 விஷயங்கள் சொல்றேன். இந்த 5 விஷயங்களையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு கரெக்டான காலேஜ் செலக்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமாகும். இதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சி, நம்ம வந்து காலேஜை செலக்ட் பண்ணி அதுல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல நம்ம படிக்க கூடாது. நம்ம டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுல தலை சிறந்த ஒரு 10 காலேஜ் எடுத்து அதை தான் நம்ம டார்கெட் பண்ணணும், சரிங்களா? இப்ப இருக்கிற பசங்கள் வந்து இந்த வழி தெரியாம இருக்காங்க. ஏதோ ஒரு 5 காலேஜ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, லாயலா, டிஜி வைஷ்ணவ், எம்சிசி, இல்லை நீங்கள் வந்து பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒரு காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு அந்த காலேஜஸில் வந்து டிகிரி போடுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல டிகிரியை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து பிகாம் செலக்ட் பண்ணுறீங்களா, அப்போ பிகாம் ரிலேட்டடாக பிகாமுக்கு தலை சிறந்த 10 காலேஜோட லிஸ்ட் எடுக்கணும். நான் பிபிஏ படிக்க போகிறேன்னா பிபிஏக்கு சம்மந்தப்பட்ட 10 காலேஜ் லிஸ்ட் தான் எடுக்கணும். நீங்கள் காலேஜ் அதெல்லாம் அப்புறம் தான், முதல்ல டிகிரி தான். அதே மாதிரி நான் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்க போறேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட தலை சிறந்த 10 காலேஜோட லிஸ்ட் நீங்க அப்புறம் எடுங்க. சார், எனக்கு டிபார்ட்மெண்ட்டே ஐடியா இல்லை சார், எனக்கு வந்து இந்த காலேஜ் கிடைச்சா போதும், அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல வந்து டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் காலேஜஸை செலக்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ சார், எனக்கு ஐடியாவே கிடையாது எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ தேர்ஃபோர் முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காலேஜஸை செலக்ட் பண்ணுறது பெட்டர், சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சஜஷனாக கொடுக்குறேன். சில நேரத்தில் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும், நானே கூட சொல்லுவேன் இந்த காலேஜஸில் கிடைச்சதுன்னா போ, பிகாஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும்னு. பட் அது வந்து சில எக்ஸம்டட் சுச்சுவேஷனில் எக்ஸம்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். நான் ஆவரேஜாக ஓவராலாக சொல்லும்பொழுது முதல்ல டிகிரி தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் வந்து காலேஜ், சரிங்களா? அதுக்கான ரீசன்ஸும் நான் உங்களுக்கு லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். சி, இப்போ நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க போகிறோம் அடுத்த 3 வருஷம் 4 வருஷத்துக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அதிகப்படியான நேரம் யாரோட செலவிட போகிறீங்கன்னா உங்கள் நண்பர்கள் கிடையாது, நீங்கள் உங்கள் ஆசிரியரோட தான் செலவு பண்ண போகிறீங்க அந்த காலேஜ் இன்ஸ்டிடியூஷனில், இசன்ட் இட்? ஸோ தேர்ஃபோர் அந்த காலேஜில் எந்தெந்த ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களோ, அந்தந்த ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்களையா, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்கள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு பாருங்கள், எத்தனை பேர் முதல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டெல்லாம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷனு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு, இதுக்கு முன்னாடி வந்து என்ன சாதிச்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த காலேஜோட வெப்சைட்ஸில் ப்ரொஃபஸர்ஸோட ப்ரொஃபைலில் இருக்கும். சில காலேஜஸில் இல்லாமல் இருக்கலாம், பட் நீங்கள் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நாள் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் இஸ் ஹார்ட்லி ஒன் டே ஒர்க். ஒரு நாள் உக்காந்திங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டு போட்ட மொத்த காலேஜோட ப்ரொஃபஸர் லிஸ்ட்டையுமே எடுத்துடலாம். நீங்கள் என்ன பண்ணணும், காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் லிஸ்ட்டெல்லாம் எடுக்கணும். முடிஞ்சா அந்த காலேஜில் அலும்னைன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அதாவது காலேஜில் படிக்கிறவங்க கிடையாது, முடிச்சுட்டு போனவங்க, அவங்களோட காண்டாக்ட் கிடைக்க முடிஞ்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம், இந்த காலேஜில் வந்து நான் சேரலாம்னு இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலும்னையில் நீங்கள் தேடலாம். அது எப்படி சார் தேடலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் மூலமா தேடலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சொந்தக்காரங்க, இல்லை வேறு யாராவது, இல்லை அந்த காலேஜுக்கு போயிட்டு அது காலேஜ் நியர்பை, வாட் எவர், ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா பண்ணுங்கள். பட் இது மேண்டேட்டரி கிடையாது. பட் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலேஜில் நீங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் கூட தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க ப்ரொஃபஸர்ஸோட. ஸோ அவங்களோட ப்ரொஃபைல்ஸு, அவங்களோட குவாலிஃபிகேஷன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ட்ராக் ரெக்கார்டு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. இந்த 3 வருஷம் உறவு, இசன்ட் இட்? அந்த 3 வருஷத்துக்கான உறவு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா சரியான இடத்துல போய் சேரணும், சரியான இடம்னா சரியான ப்ரொஃபஸர்ஸ் கையில் போய் நீங்கள் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். ஸோ ரெண்டாவது விஷயமும் வந்து இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சரி நான் மதுரையில் இருக்கேன் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. மதுரையில் இருந்து நான் வந்து சென்னையில் ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணுறேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மதுரையில் வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி காலேஜ் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. மதுரையோ கோயம்புத்தூரோ சேலமோ திருச்சியோ, வாட் எவர், நான் சென்னையில் படிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை சென்னையில் இருக்கிற பையன் என்ன ஃபீல் பண்ணுறான், நான் வந்து டெல்லிக்கு போகணும்னு ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ஸ்ரீராம் காலேஜில் போய் சேரணும்னு ஆசை, எனக்கு சென்ட் ஜேவியர்ஸ் ஸ்டீஃபன்ஸ் காலேஜில் போகணும் அப்படின்னு ஆசை, இல்லை ஒரு கேர்ள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எனக்கு மெரண்டா ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். அது ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து வி ஆர் ஆல்வேஸ் வெல்கமிங். பட் வீட்டில் இருந்து ரொம்ப தூரம் போய் காலேஜில் போய் படிக்கிறாங்களே, டெய்லி ட்ராவலிங் பண்ணுறது, அதை வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு சேலம்ல இருக்கேன், சென்னையில் வந்து படிக்கிறேன்னா நான் ஹாஸ்டலில் படிப்பேன், ஃபைன், இது ஓகே. பட் சென்னையிலேயே வந்து
நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, காலேஜ் வந்து ரொம்ப தூரமா இருக்கு, டெய்லி வந்து 30-40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும், அப்படி என்ற டிராவலிங்கை வந்து நீங்க ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணணும். இதை நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு வாரத்துக்கு மட்டும் 700 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல டிராவல் பண்ணுவேன் ஒரு வாரத்துக்கு. அதை நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு சென்னையில நீங்க ஆவரேஜா, நிறைய பேருக்கு தெரியும், சென்னையில வந்து ஒரு மணி நேரத்துக்கு நீங்க 15 கிலோமீட்டருக்கு மேல போக முடியாது, டிராபிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அப்படி கணக்கு போடும் பொழுது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கான ஆவரேஜா நான் ஒரு நாளைக்கு மட்டும் வந்து 6-7 மணி நேரம் டிராவல் பண்றேன். அதாவது நான் தூங்குற நேரமும் நான் டிராவல் பண்ற நேரமும் வந்து சேம். இன்ஃபேக்ட் வந்து நான் டிராவலிங்க கம்மி பண்ணனா என்னால் டெய்லி ஒரு வீடியோவே போட முடியும், அந்த அளவுக்கு வந்து என்னுடைய எனர்ஜியை வந்து சக் பண்ணுது. சரி, சின்ன வயசு நம்ம கிட்ட வந்து எப்பயுமே யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்களையா, நீங்க யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நிறைய இருக்கும் மத்தவங்களை விட. என்னன்னா, ஒன்னு டைம் அதிகமா இருக்கும் உங்ககிட்ட, இன்னொன்னு வந்து எனர்ஜி அதிகமா இருக்கும். எனக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வயசாகிறதுக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆகுது, நமக்கு பாடி பெயின் எல்லாம் அதிகமாகும். பட் யங்ஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எனர்ஜி அதிகமா இருக்கும், டைம் அதிகமா இருக்கும். இதை தப்பா செலவிடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். நீங்க சும்மா அப்படியே கூகுள்ல ஒன்று டைப் பண்ணீங்கன்னா அது தப்பான சைட்ஸ்க்கு கொண்டு போகுது இல்லையா, அந்த எனர்ஜியை நீங்க வேஸ்ட் பண்றீங்க இல்லையா, தேவையில்லாம கண்ணில் அதை பார்த்துட்டு யுவர் வேஸ்டிங் லாட் ஆஃப் எனர்ஜி. அதே மாதிரி தான் டைமும் சரி. ஸோ அதனால வந்து தப்பா போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, அதே மாதிரி தேவையில்லாம பண்றதுன்னு ஒன்று இருக்கு. அந்த தேவையில்லாதது தான் நான் டிராவலிங்னு சொல்றேன். நீங்க லாங் டிராவலிங் பண்ணுங்க, டூர் போங்க, ட்ரிப்பு போங்க, வீக்கெண்ட்ல அவுட்டிங் போங்க, தட் இஸ் ஃபைன். பட் வாட் வி ஆர் சேயிங் இஸ், எல்லா நாளைக்கும் வந்து டெய்லி வந்து 20-30 கிலோமீட்டர், 30-30 அப்படின்னு சொல்லி டிராவல் பண்றது வந்து அவாய்ட் பண்ணணும். சரி, அப்ப நான் என்ன பண்றது, நான் வந்து திருவள்ளூர்ல இருக்கேன், சென்னையில எனக்கு காலேஜ் இருக்கு, திருவள்ளூர்ல நல்ல காலேஜ் இல்ல, ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ற அளவுக்கு காசு இல்ல, இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்போ யூ ஆர் எக்ஸம்ப்டட், நீங்க டிராவல் பண்ணலாம். பட் டிராவலிங்ல என்ன பண்றீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிரைவேட் வெஹிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, வண்டி வேண்டாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போங்க, அது ட்ரெயினா இருந்தாலும் சரி, பஸ்ஸா இருந்தாலும் சரி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிராவலிங் வெர்ஷன் ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ போகும்போது நீங்க வண்டி ஓட்ட போறது இல்ல. ஸோ அப்போ அந்த நேரத்துக்கு வந்து நீங்க ஆடியோ புக்ஸ் கேட்கலாம் இல்லையா, ஆடியோ புக்ஸ் கேட்கலாம், புக்கு படிக்கலாம். டிராவலிங் அந்த நிறைய பேர் கிரௌட் இருந்தாங்கன்னா நீங்க ஆடியோ புக்ஸ் கேளுங்க, இல்ல நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உட்காந்து ஒரு புக்கு படிக்கலாம், அதெல்லாம் ஃபைன் சரிங்களா. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எப்பயுமே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற காலேஜா போறது பெட்டர். சரி, வீட்டு பக்கத்துல ஒரு காலேஜ் எனக்கு கிடைக்குது சார், லாங்கா வந்து ஒரு டாப் ரேங்கிங் காலேஜ் கிடைக்குது, நான் எது போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள இருந்ததுன்னா நீங்க அந்த காலேஜை போய் சேர்ந்துக்கோங்க, டாப் ரேங்கிங் இருக்கிற காலேஜ். அது 30 கிலோமீட்டருக்குன்னா வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன் சார், எக்ஸ்போஷர் எல்லாம் மிஸ் ஆகுதுன்னா கிடையாது. நல்லா பாருங்க, இப்போ இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்ல வந்து நாலேஜ் ஈஸியாக கெயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துடுச்சு. ப்ராக்டிக்கல் டிஃப்ரெண்ட், தியரிட்டிக்கல் டிஃப்ரெண்ட். தியரிட்டிக்கலாக ஒரு மிரண்டா ஹவுஸில் படிக்கிற பொண்ணு எவ்வளோ படிக்கிறாங்களோ அதை ஒரு கிராமத்தில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற பையனால படிக்க முடியும், அந்த அளவுக்கு வந்து சோர்சஸ் ஃப்ரீயாகவே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து இந்தியாவிலே தலை சிறந்த காலேஜ் மிரண்டா ஹவுஸோட கம்பேர் பண்றேன். ஒரு மிரண்டா ஹவுஸ்ல ஒரு பொண்ணு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால வந்து எந்தெந்த சோர்ஸ் மூலியமா படிக்க முடியுமோ அதுக்கு ஈக்குவேலண்டா இன்னைக்கு வில்லேஜ்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பையனால படிக்க முடியும். காசு ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இடிஎக்ஸ்ல இல்ல யுடிமில இல்ல கோர்ஸ்ல நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்துருச்சு, நிறைய ஆர்டிகல்ஸ் ஃப்ரீயா இருக்கு, லைப்ரரி ஓபன் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன விட்டு நான் அந்த காலேஜுக்கு போனதான் நல்லா படிப்பேன், அங்க போனதான் நல்லா சொல்லித்தராங்கன்னு கிடையாது. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க கிங்கும் சரி, குவீனும் சரி, மினிஸ்டர்ஸும் சரி, எல்லாமே வந்து சிலபஸ் தான், டீச்சர்ஸோ இல்ல யாருமே கிடையாது, இன்ஸ்டிடியூஷனோ இல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டோ கிடையாது. எப்பயுமே அந்த கிங் அண்ட் குயின் வந்து சிலபஸ் தான். அந்த சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட்டை படிச்சா படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீயான சோர்சஸ் தான் நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால நான் இந்த காலேஜுக்கு போனால் நான் பெஸ்ட்டாக இருப்பேன், அந்த காலேஜில் போனால் வந்து என்னால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்களே எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிறது தான். எந்த காலேஜில் இருந்தாலுமே, எப்படிப்பட்ட ஆசிரியர் இருந்தாலுமே, உங்களால் அதை வந்து சரியாக பண்ண முடியும்னா பண்ண முடியும். இது மோட்டிவேஷன் கிடையாது, இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். ஏன்னா அவ்வளவு சோர்சஸ் வந்து இருக்கு, நம்ம சும்மா அப்படி கூகுளில் தட்டுறோம் அப்படின்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். படிக்க படிக்க தான் தெரியுது நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு, படிக்க படிக்க நமக்கு நாலேஜ் அதிகமாக மாட்டேங்குது, நம்ம எவ்வளவு சிறுமையா இருக்கும் தான் தெரியுது, இன்னும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நெவர் கிவ் அன் எக்ஸ்கியூஸ். இது எல்லாத்துக்கும் வந்து முதன்மையான பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிராவலிங் பண்ணும்பொழுது நீங்க டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த டைமை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆடியோ புக்ஸ் கேளுங்க, ஆர்டிகல்ஸ் படிங்க, இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா காலேஜஸ் எப்படிப்பட்ட காலேஜா இருந்தாலும் சரி, அந்த டாப் காலேஜ்ல இருக்கிற பையனோ பொண்ணுக்கு அளவுக்கு உங்களால நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும். இது ஆல்வேஸ், ஏன்னா நான் விரும்பின காலேஜ் எனக்கு கிடைக்காத போது மன உடைச்சலுக்கு ஆகவே கூடாது. எந்த காலேஜ் கிடைச்சாலும் ஃபைன் தான். சரி ஓகே சார், எல்லாம் எந்த காலேஜ் படிச்சாலும் ஓகே இல்லை. அப்புறம் என்னன்னா, சிலது வந்து நீங்க மிஸ் பண்ணுவீங்க, அது ஃபார் ஷுர், நெட்வொர்க்கிங் மிஸ் பண்ணுவீங்க. இப்போ
நெட்ஒர்க்கிங்னா இப்போ ஒரு கிரைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு பெங்களூர்ல, அங்கே அங்கே நீங்கள் படிச்சிங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா பசங்களும் இருப்பாங்க. ஸோ லாங்குவேஜ் ஸ்கில் மாறும், கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆஸ்பெக்ட்ஸ் மாறும், எப்படி வாக் பண்ணுறது, எப்படி டாக் பண்ணுறது, எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கற்றுப்பீங்க. பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸாக சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆஸ்பெக்ட், ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் அடிக்கடி போயிட்டு விளையாடலாம், ஏதாவது சாதிக்கலாம், இந்த மாதிரி கூட உங்கள் லைஃப் சேஞ்ச் லைஃப் ஸ்டைல் மாறும். அதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜில் இழப்பீங்க. கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் மாற்றம் இருக்குது, ஆனால் படிப்பு படிப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெரிய மாற்றம் கிடையாது அப்படின்றத நான் என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக நீங்கள் எங்கே போய் யார்கிட்ட படித்து உங்ககிட்ட கேட்டிங்கன்னா இதான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எப்பயுமே காலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்காக இருக்கிற காலேஜஸை அவாய்ட் பண்ணுங்கள், வீட்டு பக்கமாக இருக்கிற காலேஜஸாக பாருங்கள், இல்லைன்னா ஹாஸ்டல் எடுத்துகிட்டு போயிடுங்க, திஸ் இஸ் பெட்டர், சரிங்களா? இப்போ நாலாவது முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சரி, நம்ம 1000 விஷயங்கள் பேசினாலுமே நம்மளை சுற்றி வந்து எப்பயுமே நம்ம குடும்பம் இருக்கும். சில பேருக்கு இருக்காது, சில பேருக்கு வந்து குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், பட் நிறைய பேருக்கு நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து எப்பயுமே நம்மளை சுற்றிட்டு இருக்கோம். நான் இந்த உறவுக்காரங்க, தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் ஓரமாக வச்சிடறேன், அப்பா அம்மா அவ்வளோதான், தட்ஸ் இட். மேபி உங்களுடைய அக்கா தங்கச்சி சிப்ளிங்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அதை கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும், ஆனால் எனக்கு இன்ஜினியரிங்கே பிடிக்காது, எனக்கு வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். இப்போது அப்பாவோட முடிவை விட உங்கள் முடிவு தான் முக்கியம், இதில் நான் வந்து இன்டர்ஃபியர் பண்ணலை. பட் ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓரளவுக்கு உங்களால் பூர்த்தி செய்ய முடியுமான்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷன், அவங்களோட எதிர்பார்ப்பு. ரெண்டாவது வந்து ஃபேமிலியோடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ். சி, எல்லா குடும்பமே ஒன்றும் கிடையாது, யாருமே ஒன்றும் கிடையாது, எல்லாரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து புரிஞ்சுக்கோங்க. இஷ்டத்துக்கு வந்து எனக்கு இது ஆகணும் அதாகணும்னு சொல்லக்கூடாது. முடிஞ்ச எஜுகேஷன் லோன் வாங்கி நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபேமிலியால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி டிகிரி செலக்ட் பண்ணுறது பெட்டர். இல்லைன்னா தேவையில்லாமல் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறீங்க ஃபேமிலியில், சரியா? ஃபேமிலியில் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு தான் வந்து சேரும். ஸோ அதனால் வந்து புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷனும் ஃபேமிலியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸும் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் எடுங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா வந்து ஃபீஸ் பெரிய அளவுக்கு வந்து ஒரு பேர்டனாக இருக்காது, அதுவும் சொல்ல முடியாது, சில பேருக்கு அதுவும் பேர்டன் தான். பட் நீங்கள் இன்ஜினியரிங் அந்த மாதிரி பசங்களாக இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் மேலே விருப்பம் இருந்தால் போங்க, விருப்பம் இல்லைன்னா அதை டேரெக்டாக ஓப்பனாக சொல்லிவிடுங்க பேரண்ட்ஸ் கிட்ட. 10 நாள் சண்டை இருக்கும், 11வது நாள் ஒட்டிப்பீங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் அது வந்து இன்னொருத்தவங்க சொல்லி நீங்கள் அதை கேட்டுட்டீங்கன்னா 4 வருஷத்துக்கு அந்த வண்டி ஓடணும், புரியுதுங்களா? ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஷார்ட் டேர்மில் வந்து யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி எனக்கு இப்படி இருக்குன்றதுனால இந்த முடிவு எடுக்கிறேன்னு, 4 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் வரேன். உங்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், நீ எப்படிப்பட்ட ஆள், எனக்கு என்ன மாதிரி வேணும். சி, இப்போ வந்து ரொம்ப வந்து வி ஆர் கீப்பிங் ஆர் செல்ஃப் பிஸி இன் சம் வே ஆர் தி அதர், எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் மீ, யூ ஆல்சோ, எவ்ரி ஒன். நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா இருக்க முடியல, சும்மா என்னால் இப்படி உட்காந்துட்டு இருக்க முடியுமா, முடிய மாட்டேங்குது. கையில் ஃபோன் வேணும், அதை டேப் பண்ணணும், ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் பண்ணணும், வாட்ஸ்அப் பார்க்கணும், ஃபேஸ்புக் பார்க்கணும், நோட்டிஃபிகேஷன் இல்லைனாலும் சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்கறது, சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறது, ஷார்ட்ஸ் பார்க்கறது, எதுவுமே இல்லாமல் சும்மா உட்கார முடியல. ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம சர்க்கிள் அப்படி வச்சுக்கிட்டோம். இதை வந்து என்ன பண்ணணும்னா, எசென்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கட்டம்ன்றதுனால லைஃப்பில். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, 12வது கிளாஸ் மார்க் வந்து முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. அதை விட மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போறீங்கன்னு. ஏன்னா மார்க் அப்படின்றது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி, நிறைய கேட்டுக்கு என்ட்ரன்ஸ், நீங்கள் எந்த கேட்டுக்குள்ளே போறீங்கன்றதான் டிகிரி, இசன்ட் இட்? ஸோ அந்த டிகிரியை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு, ஃபோனெல்லாம் ஓரமாக வச்சுக்கோங்க, இன்ஃபர்மேஷன் ஏதோ பார்க்கணும்னா ஃபோன் எடுத்து பார்த்துக்கோங்க, பட் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு எது பிடிக்கும், எந்த மாதிரி காலேஜஸில் சேர்ந்தால் உங்களுக்கு பீஸ் சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பினஸ் நிம்மதி இருக்கும், எந்த காலேஜஸ் எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்க, தூரமாக போய் படிக்கலாமா, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜ் படிக்கலாமா, தூரமான ஹாஸ்டல் போகலாமே, ஹாஸ்டல்னா எவ்வளோ செலவாகும், அப்பாவோட சம்பளம் என்ன, இதெல்லாம் உட்காந்து யோசிக்கணும். இதெல்லாம் யோசிக்காமல் எடுத்தும் கவுட்டோம்னு முடிவு எடுக்க முடியாது. அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், எல்லா குடும்பத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு குடும்பத்துலேயும். இப்போ பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு 500-600 ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன், நான் வந்து வைவா எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக போயிருந்தேன். அப்போது ஒரு பையன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு, தயங்குறான் அந்த பையன் சொல்கிறதுக்கு, ரொம்ப தலையை குனிஞ்சிட்டான். என்ன பண்ணுறாருப்பா அப்பா அப்படின்னா, கூலி வேலை பண்ணுறாருப்பான். இதில் என்னப்பா இருக்குது சொல்கிறதுக்கு, உங்கள் கஷ்டம் கூலி பண்ணுறான்னு சும்மா தலையை நிமிந்து சொல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இந்த வேலை செஞ்சால் கீழே, அந்த வேலை செஞ்சால் மேலே அப்படின்னு, அதெல்லாம் உடைக்கணும், சரிங்களா? அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் தான் பண்ணணும். அதுக்கு முதல்ல
இதெல்லாம் சொன்ன தப்பா தப்பு அப்படின்னு வெளியில ஒருத்தன் சொல்றான் இல்லையா, அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்துடுச்சு. அதெல்லாம் எதுக்கு காரணம்? இந்த மொபைல் போன்ஸ். நான் மொபைல் போன்ஸ் தப்பு சொல்லல, மொபைல் போன்ஸ்ல இருக்கிற பின்னாடி இருக்கிற ஆட்கள் பண்ற வேலையை தான் நம்ம சொல்றோம். ஸோ அதனால இந்த மாதிரி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, நீங்க யாரு ஃபர்ஸ்ட், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி நீங்க யோசிங்க. அது யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபேமிலி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆயிடும், எந்த மாதிரி காலேஜ் செலக்ட் பண்ணாலும் முடிவாயிடும். நான் வந்து டாப் 10 காலேஜஸ் இந்த காலேஜஸ்லாம் அப்ளை பண்ணுங்க, இதுல இந்த காலேஜ் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட், அடுத்த காலேஜ் கிடைச்சிச்சுன்னா பரவாயில்ல, இதுக்கு என்ன அப்படி நான் சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வந்து சில குவாலிட்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க சொல்றேன். காலேஜஸ் முக்கியம் கிடையாது, டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம். டிபார்ட்மெண்ட் என்ன முக்கியம் அப்படின்னா என்ன சோர்சஸ் எல்லாம் சிலபஸ் ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு சிலபஸ். இப்போ நம்ம யூ ஜஸ்ட் டேக் திஸ் கேஸ், எல்லாமே உரமா வச்சுட்டு இது மட்டும் நல்லா கவனிங்க. இப்போ அப்துல் கலாம் இருக்கார் இல்லையா, அப்துல் கலாம் வந்து ஒரு கோட் ஒன்று சொல்லியிருக்காரு, என்னன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு லைப்ரரிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு லைப்ரரிக்கு ஈக்குவல் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது தப்பு மாதிரி தெரியும். ஆனா இன்னும் ஆழ்ந்து பாத்தீங்க அப்படின்னா அது எவ்வளவு உண்மைன்றது புரியும். ஏன்னா அவர் சாதாரண ஆள் இல்ல, சும்மா சொல்லிட்டு போறதுக்கு. அப்துல் கலாம் மாதிரி ஆட்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து லைப்ரரிக்கு ஈக்குவலண்டா மாத்துறாருன்னா, உங்க ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் போனை முன்னாடி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் டிகிரி செலக்ட் பண்றீங்களா, பிகாம் செலக்ட் பண்றீங்களா, எந்த காலேஜ்னு செலக்ட் பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் டிகிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 காலேஜ் செலக்ட் பண்றீங்களா, இந்த காலேஜ் எல்லாம் எந்த யூனிவர்சிட்டிக்குள்ள வருது, அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போய் சிலபஸ் பார்க்கணும் இல்லையா. சிலபஸ் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ரீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு அப்பவே தெரிஞ்சிடும். ஏ இது நமக்கு செட் ஆகாதரா, என்னென்னமோ சொல்கிறாங்க லா எல்லாம் அதெல்லாம் வேண்டாம், நமக்கு லா பிடிக்காது, நமக்கு அக்கௌண்ட்ஸ் பிடிக்காது, நமக்கு இந்த டிகிரியே வேண்டாம் அப்படின்னு யூ வில் கம் டு அ டிசிஷன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடி வச்சு சும்மா காமெடி பண்ணுறது கிடையாது, கொஞ்சம் சீரியஸாக உட்காந்து பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த டிகிரி நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, இதை தனியாக பண்ணாலும் ஓகே தான், கூட ஒரு நண்பனை வச்சுட்டு பண்ணாலும் ஓகே தான், சரிங்களா. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஃப்ரெண்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது அந்த நண்பன் கூட இருந்து ஹெல்ப் பண்ணனா அவனுக்கும் வந்து அந்த டிசிஷன் மூலியமாக ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும், சரிங்களா. இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. கடைசியாக நான் சொல்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சி எல்லா ஹியூமன் பீங்ஸுமே சேம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸில் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடாக இருக்கிற ஜாப்ஸ் பிடிக்காது, அதனால தான் நாங்கள் டீச்சிங்கே வந்தோம். எனக்கு வந்து பசங்களை பார்க்கறது பிடிக்கும், பசங்கன்னா ஹியூமன் பீங்ஸ், எனக்கு எதிரில் வந்து இன்னொரு ஹியூமன் பீங்ஸ் இருந்தால் பிடிக்கும். இப்போ வந்து ஐ எம் டாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மொபைல் ஃபோன் யூடியூப் வீடியோக்காக, எனக்கு பெருசாக பிடிக்கல, பட் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா இதுக்கு பின்னாடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை நினச்சிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு கம்ப்யூட்டர் பிடிக்காதுன்னா அப்போ எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு பீப்புள் பிடிக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஜாப் எது, டீச்சிங், அதனால தான் நான் செலக்ட் பண்ணேன், புரியுதுங்களா. சில பேருக்கு வந்து எனக்கு பெருசாக இந்த ஆட்களை பார்க்கறதுலாம் பிடிக்காது, எனக்கு ஜாலியாக இருக்கணும், வெளியில் ஊர் சுற்றணும், எனக்கு கம்ப்யூட்டர் ஜாப்ஸ் பெட்டராக இருக்கும், ஏன்னா அந்த டைமிங் இவ்வளோ தான் இருக்கும், அதுக்கப்புறம் நான் வெளியில் போய் சுற்றலாம். அப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பிடிக்குதுல, இதுதான் நான் சொல்கிறேன், திஸ் இஸ் வாட் யுவர் லைக்கிங் இஸ். எனக்கு இப்போதைக்கு கம்ப்யூட்டர்ஸ் தான் பிடிக்கும், எனக்கு ஆட்களோட இருக்கிறது பிடிக்கும், டீச்சிங். அப்போ டீச்சிங்னா அதுக்கு ரிலேட்டடாக டிகிரிஸை வந்து செலக்ட் பண்ணணும், கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக வந்து டிகிரிஸ் செலக்ட் பண்ணணும். எனக்கு வந்து வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பிடிக்குது, அப்போ வரலாறு சம்மந்தப்பட்ட டிகிரியை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எனக்கு வந்து ஜென்ரலாக வந்து சயின்டிஃபிக் எலமெண்ட்ஸ்லாம் பிடிக்குது, அப்போ நான் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ இஃப் யூ லுக் இன்டு இட், இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் உள்ளே போகும்பொழுது ஓவரால் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும். எனக்கு வந்து நான் ஒரு இன்ட்ரோவர்ட், எனக்கு வந்து பெரிய பார்ட்டி அதெல்லாம் போக பிடிக்காது, எனக்கு உட்காந்து கணக்கு போடுறது பிடிக்கும், அப்போ அக்கௌண்டிங் ரிலேட்டடாக இருக்கிற டிகிரியை செலக்ட் பண்ணணும். ஸோ நல்லா பாருங்கள், நான் வந்து இந்த 5 விஷயங்களையும் வந்து ஒரு க்ரக்ஸாக நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிகிரி தான் முக்கியம், காலேஜ் கிடையாது. அந்த டிகிரி எடுத்துட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட காலேஜஸ் செலக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த காலேஜஸ்ல இருக்கிற ஃபேக்கல்டிஸோட லிஸ்ட் எடுத்து அவங்க குவாலிஃபிகேஷன், அவங்க ட்ராக் ரெக்கார்ட், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் 10 காலேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த 10 5 மாறும், இந்த மீதி 5 நமக்கு செட் ஆகாது, 5 அப்படின்னு முடிவு வருவீங்க. இப்போ இந்த 5 உங்க டிசிஷன்ஸே இருக்கும், புரியுதுன்னா நிறைய டிசிஷன்ஸ் இருக்கும்போது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா ஒரு 4-5 காலேஜ்குள்ளே வரீங்க. ஸோ கன்ஃபியூஷன் கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்களோட ஃபேமிலியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி காலேஜ் வந்து ரொம்ப தூரம் போய் படிக்கலாம், ஆனால் டெய்லி ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஏதாவது எக்ஸப்டட் சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா கோ ஃபார் ஆடியோ புக்ஸ், இதெல்லாம் உட்காந்து கேளுங்க, படிங்க, ஆர்டிகல்ஸ் பாருங்க, ஜேர்னல்ஸ் படிங்க, இதெல்லாம் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உட்காந்து ஒரு பேப்பர் பென் எடுத்து நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது, அடுத்த 4 கழிச்சு நான் எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து பிஜி பண்ண போறேன்னா இல்ல அதுக்கு ரிலேட்டடா நான் வந்து உங்களுக்கு தனியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, கோயம்புத்தூர் இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற பெஸ்ட் காலேஜஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன்.
அது அதன் கூடவே இந்த வீடியோட லிங்க் கீழே இருக்கும் இல்லையா அந்த நோட், அங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் காலேஜஸ்லாம் போடுறேன். நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இல்லை ஜென்ரலாக காலேஜஸ் நீங்கள் பார்க்கலாம். இன்ஜினியரிங் எல்லாமே இருக்கும் அதில், அந்த என்ஐஆர்எஃப்குள்ளே போனீங்கன்னா எல்லா காலேஜஸுமே இருக்கும். அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம், எனக்கு இதெல்லாம் வேணாம் சார் எனக்கு டாப் ரேங்கிங் காலேஜ் போகணும் அப்படின்னு நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். இந்த வீடியோவே பார்க்காம நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடும், அப்படியும் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்குமே வந்து நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காம போகலாம், இசன்ட் இட்? அப்போ வந்து நம்ம கிடைச்சதை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் எஃபிஷியண்ட்டாக, அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கோயிங் ஃபார் த பெஸ்ட், இட் இஸ் ஆல்சோ மேக்கிங் வாட் எவர் ஆர் டிசிஷன்ஸ் ஆர் டு பி த பெஸ்ட். அந்த ஒரு அடிப்படையில் இந்த வீடியோ எடுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்கள் சக மாணவர்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் லைக் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் யாரெல்லாம் வந்து டுவெல்த் எக்ஸாம் முடித்தாங்களோ, இதுக்கப்புறம் வந்து இந்த முடிக்க போகிறாங்களோ லெவன்த் ஸ்டாண்டர்ட் பசங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ தேங்க்யூ, ப்ளீஸ் டூ லைக் அவர் சேனல், தேங்க்யூ அண்ட் ஷேர் ஆல்சோ.